வணக்கம் டத்துஸ்ரீ. டத்துஸ்ரீ, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம மக்களுக்கு வந்து உங்களோட அறிமுகம் தேவை. கொஞ்சம் உங்களை பற்றி, உங்களோட இதை பற்றி கொஞ்சம் பேசுகிறீங்களா? நான் பிறந்தது வளர்ந்ததுலாம் வந்து செண்டூர் ஹீப்பர் ரோட்டில், இங்கே தான் வீட்டில் எம்பிஎஸ் ஸ்கூலில் படித்தேன். ஃபார்ம் ஃபைவ் வரைக்கும் படிச்சிருக்கேன். ஃபார்ம் ஃபைவ் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பந்துலட்டில் ஆரம்பித்தேன். ஃபுட்பாலில் ஆரம்பித்தேன். போட்டி மோட்டெல்லாம் அப்போ இல்லை, ஃபுட்பால் ஒண்டி தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் என் மூத்த அண்ணன் வந்துட்டு, அவர் ஓட்டக்காரு, அவர் ஓட்டக்காரு, ஒரு நாள் சும்மா கூப்பிட்டாரு, என் கூட வந்து ஓடவா அப்படின்னு போனேன். இங்கே தான் அஞ்சலாம் டூத்தா. அப்போ வந்து அங்கிட்ட எல்லாம் வந்து சிகாமூட்டெலாம் வந்து ஒரு எஸ்டேட்டு. நம்மளா ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு. ஸோ அங்கே போய் ஓடும்போது அப்போ தான் நம்ம மிஸ்டர் சிவபுரப்ப வந்து என்னைய பார்த்தாரு. பார்த்து இந்த மாதிரி நல்லா ஓடுற தம்பி, நீ டெய்லி வந்து வந்து ஓட்டி ட்ரைனிங்லாம் இது பண்ணுறேன் அப்படின்னு. சரி, நான் சரின்னு சொன்னேன். அதில் ஆரம்பித்தது தான். அப்போ ஆரம்பிச்சது இன்றைக்கி வரையும் ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஓடிக்கொண்டு காலங்களேன்னு நம்ம கோச் இது பண்ணுறது. ஸோ வயசு கேட்க முடியாது, வயசு சொல்கிறது என்னோட கடமை இல்லை. வயசு வந்து 62. இப்போ 62 ஆனால் உங்களை பார்த்தா யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அந்த உடம்பு அப்படி வச்சுக்கிறோம். அதாவது ஒரு சாதாரணமாக அண்ணன் கூட ட்ரைனிங் போயிட்டு, அதுக்கப்புறம் ட்ரைனிங் போயிட்டு இருக்கீங்க தடக்களை போட்டியில், ஓட்டப்பந்தயத்தில். அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் லெவலுக்கு போனீங்க? ப்ரொஃபஷனல் லெவல்னால் அப்டு 78 ஆரம்பித்தேன். 79-80 வந்துட்டு நான் ஸ்டில் ஜூனியர் டீம் தான், பட் சீனியர் டீமுக்கு போயிட்டேன். பிகாஸ் நான் நேஷனல் டீம் சீனியர் டீமுக்கு போயிட்டேன். நார்மலாக வந்து இந்த ஸ்டேட்டு இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி நம்ம நேஷனலுக்கு போவோம். நேஷனலில் வந்து நம்ம ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் தான், நீங்கள் தான் நம்பர் ஒன்னா, நீங்கள் தான் நம்பர் ஒன். இப்போ ஃபுட்பாலில் வந்துட்டு 11 பேர் விளாடுவாங்க. அதில் வந்து நீங்கள் பேசணும் இது பண்ணுறதுக்கு அது 200 பேர் வருவாங்க செலெக்ஷனுக்கு. இங்கே வந்து செலெக்ஷனே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்னா யாரும் சொல்ல முடியாது, நீங்கள் செகண்டாக வந்தீங்க அப்படின்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டீமில் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுலாம் ட்ரெயின் பண்ணோம். நம்ம கோச்சு மிஸ்டர் சிவபிரகாஷ் வந்து அமைந்து அதுக்கு தகுந்த பயிற்சியெல்லாம் கொடுத்து 2 வருஷத்துலேயே வந்து ஒரு ஜூனியராக இருக்கும் போதே நான் வந்து ஒரு சீனியர் டீமில் இருந்தேன். முதல் ப்ரொஃபஷனல்னால் 1980 வந்துட்டு, அப்போ தான் மலேசியா ஓப்பன்னு சொல்லுவாங்க, எம்ஏயு அப்படின்னு மலேசியா ஓப்பனில். அதில் வந்துட்டு 3000 ஸ்டீப்பிள் சேஸில் கோல் ஜெயித்தேன். கோல்டு மெடல் முதல் போட்டின்னு இல்லை, அந்த நேஷனல் லெவலில், நேஷனல் லெவலில் 10,000 மீட்டர்ஸ் சில்வர் ஜெயித்தேன். அண்ட் 5,000 மீட்டர்ஸில் வந்துட்டு ப்ரான்ஸ் ஜெயித்தேன். அப்போ அதே வருஷம் வந்துட்டு சிங்கப்பூர் ஓப்பனுக்கு நீ அனுப்பி விட்டாங்க. அங்கே வந்து 5,000 மீட்டர்ஸில் கோல் ஜெயித்தேன். 3,000 ஸ்டீப்பிள் சேஸில் வந்துட்டு கோல் ஜெயித்தேன், 2 கோல். அப்புறம் 1981 வந்து ஃபிலிப்பீன் ஓப்பனுக்கு போனேன். அங்கே வந்து 10,000 மீட்டர்ஸ் சில்வர் ஜெயித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு 19 அதில் வர வந்து நல்லா ஓடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நேஷனல் டீம் அப்படின்னு. 1986 வந்துட்டு இது இந்த பேங்கில் வந்துட்டு இன்டர் பேங்க் அப்படின்னு ஒரு போட்டி இருக்கும், இன்டர் பேங்க். அதுக்கு வந்து ரொம்ப பயிற்சி செஞ்சு இது பண்ணும்போது என்னோடய டெண்டன் வந்து வெடிச்சிருச்சு, காலோட டென். கால் டெண்டன் வெடிச்சது கையோடைய வந்து எனக்கு இந்த ட்ராக் மீட் வந்து ஓட முடியல. அப்போ லாங் டிஸ்டன்ஸ் என்ன செஞ்சார், என்னை கோச் வந்து என்னை வந்து மேரத்தானுக்கு ட்ரெயின் பண்ணார். மேரத்தானுக்கு ட்ரெயின் பண்ணி நான் ஒரு ஃபர்ஸ்ட், என்னோடய ஃபர்ஸ்ட் மேரத்தான் நான் ஓடினதே வந்து 2வதாக வந்தேன். என்னோடய ஃபர்ஸ்ட் மேரத்தான் அந்த டைம், அந்த போட்டியில் வந்து நாட் மிஸ்டேக்கே இப்போ 10,000 பீப்புள் கலந்துக்கிட்டாங்க. மலேசியன்னு போயிருந்தாங்க, நான் வந்து மலேசியன் குரூப்பில் வந்து நான் செகண்டாக வந்தேன். அவர் என்ன என்கிட்ட சொன்னார்னா, ஓட சொன்னார், 6 வழியில் முடியலாம் நின்று அப்படின்னு சொன்னார். 6 வழியில் அவர் நின்றுக்கிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் என்னை கேட்டார் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்னு நான் கண்டினியூ பண்ணிட்டு நான் ஸ்டேடியத்தில் பார்க்குறேன். அவர் போயிட்டார். அதோடு அவர் ஸ்டேடியத்துக்கு போயிட்டாருன்னா நம்ம ஸ்டேடியம் வரைக்கும் போய் முடிக்கணுமே. ஸோ அந்த மாதிரி போய் முடிக்கல, அதில் வந்து செகண்டாக வந்தேன். அதுக்கப்புறம் 1989 வந்து பினாங் இன்டர்நேஷ்னல் மேரத்தான் டேக் பார்ட் பண்ணேன். அதில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் செகண்டாக வந்தேன், இன்டர்நேஷ்னல் லெவல். ஸோ அதே மாதிரி சில நார்மல் லோக்கல் மேரத்தானில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் வந்திருக்கேன். நான் ஆரம்பித்தது வந்துட்டு பேங்க் நகரில் வந்து ஆஃபீஸ் போய் ஆரம்பித்தேன். அப்போ அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுங்க அதெல்லாம் பத்தாது, அப்போ ரெடி பண்ணுறதுக்கு பத்தாது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் இந்த நம்ம நல்லா வரணும், ஓடணும் அப்படின்னு பண்ணால் சாப்பாடு ரொம்ப முக்கியம், தூக்கம் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து கோச் வந்து ரொம்ப கோச்சிவா வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப பர்டிகுலர்.
அதெல்லாம் உங்களால் செய்ய முடியலன்னா என்கிட்ட வந்து ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு முறை. அப்போ அதே சமயத்தில் அவர் சொல்லிடுவார், வெக்கவும் படாதீங்க எங்கேயும் ஃப்ரீயாக கிடச்சா சாப்பாடு சாப்பிட்றதுன்னா. ஸோ நம்ம இது பண்ணிட்டு எப்போ கோயிலில் வந்து கல்யாணம் செய்யணும் அது நம்மளுக்கும் கல்யாணம் செய்யணும் மாதிரி சாப்பிட போயிடும். நம்மளுக்கு வேணுங்கிறது சாப்பாடு, பிகாஸ் நம்ம ட்ரெயினிங் இது பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிடணும், அது அதுக்கு தகுந்த தூக்கம் தூக்கிட்டால் நம்ம எதுலேயுமே வந்து டிசிப்ளின் இருந்துச்சுன்னு சொன்னால் வர வேண்டிய இடத்துக்கு நம்ம போயிடலாம். டிசிப்ளின் எப்படி மெயின்டெயின் நம்ம வந்து எய்ம் பண்ணிட்டோம், நம்ம ஓட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் ஆகணும், அப்போ அந்த டிசிப்ளின் இருந்தால் நம்ம அங்கே போக முடியும். என்ன மாதிரியான டிசிப்ளின், அதாவது பொதுவாக நான் கேள்விப்பட்ட உடல் ரீதி வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதாவது சாப்பாடாக இருக்கட்டும் சவால்கள் வந்து வரலாம், எப்படி வேணாலும் சவால் வரலாம், நம்மளாம் அதெல்லாம் எழுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஆளு பேச்சு கேட்கக்கூடாது, நம்ம பாட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். சவால் பல சவால் வரலாமே, இப்போ சிலவங்க சொல்லுவாங்க பொம்பாய் கூட முடிக்கல இவன் ஓடி என்னத்தை சாதிக்க போகிறான் இருக்குது, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லாம போதுட்டு இவன் இந்த ஓடி ஓடி என்னத்தை தான் காண போகிறான், அந்த கோல்டு மெடல் வந்து இவங்களுக்கு என்ன செய்ய போகுது, அது ஊற்றி நம்ம பணமாக்கும் போது அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் இருக்குது, நம்ம நம்ம அழிஞ்சு போனால் அந்த பேர் இருக்கும் நம்மளுக்கு பண்ணுறீங்க புரியுதா. அது ஒன்று ஒன்று வந்து நம்ம வந்துட்டு இப்போ சில சமயம் நம்ம கேட்போம் இந்த மாதிரி மலேசியா வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு, அதை விட்டு முட்டு நம்ம வந்து என்ன மலேசியாவுக்கு செய்வோம் அப்படின்னு நம்ம நம்ம அந்த மாதிரி நினச்சி பார்த்தோம்னு சொன்னால், இதில் வந்துட்டு இப்போ நான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வந்துட்டு நம்ம அப்பா என்ன செஞ்சார் அப்படின்னு பெருசு இல்லை, நம்ம என்ன நம்ம அப்பாவுக்கு செஞ்சோம் அப்படின்னு அந்த இதுக்கு நம்ம கொண்டு அந்த இதில் தான் கொஞ்சம் டிசிப்ளினாக வந்து ரொம்ப சரி. இப்போ ஃபேமிலி இருக்கும், இப்போ ஃபேமிலி வந்து உங்களுக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த வரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணி, எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் தான் நம்புகிறேன், இருக்கனால தான் இவ்வளோ தூரம் இப்போ பயணம் போயிட்டுருக்கு. ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து இல்லைன்னு நான் சொல்ல, ஃபேமிலியோட சப்போர்ட் வந்துட்டு உன்னோட இதில் வந்து நீ வந்து சாதிக்கிட்டுருக்க நீ போ, ஏன்னா ஃபேமிலியில் வந்து 9 பேர், அப்பா இல்லை அம்மா உண்டி, ஸோ அவங்கவுங்க சம்பாதிப்பில் எப்படி நம்ம சமாளிச்சுக்கிறோம் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி சமாளித்து இது பண்ணது தான். ஸோ பெருசாக ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, இந்த மாதிரி ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லைன்னு, சப்போர்ட் வந்து இதுதான் நீ சாதிக்க போறியா அதுக்கு தகுந்த மாதிரி நீ சம்பாதி. மாஸ்டர்ஸ் லீக் எப்படி வந்ததுன்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த போடுறதெல்லாம் எல்லாம் நிப்பாட்டி இது பண்ண பிறகு ஒரு 20 இயர்ஸ் கேப் வந்துருச்சு எனக்கும் என் கோச்சுக்கும், பார்க்குறது இல்லை பார்க்குறதில்ல, நப்பாட்டுக்கு அப்புறம் வேலைலாம் இது பண்ணிட்டு அப்புறம் பிஸ்னஸ் அதுன்னு இது பண்ணேன். கோச்சை வந்து ஒரு வாட்டி பார்த்தேன் டவுனில் பார்த்து அவர்கிட்ட வெப்சைட் இருக்கும்போது அவர் சொன்னார் இந்த மாதிரி இந்த இதில் இன்வால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ ஒரு ஸோ அவருக்கு வந்து நான் காட்டை கொடுத்து சொன்ன இந்த மாதிரி என்னை கூப்பிடுங்க நம்ம உட்காந்து இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு. ஸோ அப்போ தான் அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது இந்த இதில் வந்து அவருக்கும் வந்துட்டு ஆள் தேவைப்பட்டுச்சு வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு, அதை வந்து ஆரம்பித்தேன் 2015 ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பித்து இந்த மேனேஜ்மெண்ட் இதில் தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன், இது பண்ணிக்கிட்டு நம்மளும் ஏன் ஓடக்கூடாது அப்படின்னு திருப்பி ஆரம்பித்தது தான். திருப்பி அது ஆரம்பிக்கும் போது அந்த ரேஸ் வந்து 1-2 மாதம் தான் அந்த ரேஸுக்கு மலேசியா ஓப்பனுக்கு. அப்போ இவருக்கு வந்து தெரியும் என்னை பற்றி, பரவாயில்ல சும்மா ஒரு சின்ன ட்ரைனிங் பண்ணி வந்து ஓடுறதுக்குன்னு அந்த சும்மா ட்ரெயின் பண்ணது அந்த மொதல் மீட்லேயே வந்துட்டு 2 கோல் ஜெயிச்சேன், அதில் 800 மீட்டர்ஸ்லேயும் 1005 2 கோல் ஜெயித்தேன். அது தொடர்ந்து வந்துட்டு இப்போ அந்த தொடர்ந்து இந்த 3 வருஷமாக அந்த 2 கோல் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கேன் அதே இதில். பட் ஃபர்ஸ்ட் இது வந்து நான் ஓடினது வந்து 59 இயர்ஸ் ஓல், அப்படின்னா 160 இயர்ஸ். இப்போ 2வது இது ஓடினது 60. இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த 20 வருஷமாக வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் விளையாட்டில் பிஸ்னஸ் போயிட்டீங்க, ஆனால் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அந்த விளையாட்டோட ஆர்வம் எப்படி இருந்தது, ட்ரைனிங்லாம் அவங்க நார்மல் ரொட்டீனான ஒரு எக்ஸசைஸ்லாம் போவீங்களா? அது வந்துட்டு நார்மல் வாரத்தில் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி, பட் ரொம்ப கடுமையான இதில் ஜஸ்ட் உடம்பை வந்து நம்ம ஃபிட்டாக வச்சுக்கிறது, நம்ம ஃபிட்டாக வச்சுக்கிறது. சில சமயம் நம்ம வேலை வந்து நம்ம காலையில் வந்து 6 மணிக்கு விட்டோம்னா ராத்திரி 12 மணி தான் வருவோம். ஸோ அந்த ஃபிட்னஸும் தேவைப்படுது, அந்த அந்த வேலைக்கும் அந்த நம்மளுக்கு அந்த ஃபிட்னஸ் தேவைப்படுது. ஸோ அந்த ஃபிட்னஸ் வந்துட்டு இந்த ஓட்டத்துக்காகவோ இந்த பந்துலாட்டுக்காகவோ இல்லை, ஃபிட்னஸ் ஓவராலாக ஹெல்த்தியாக இருக்கிறது வந்துட்டு ஓவராலாக நம்மளோட இது எல்லாத்துக்குமே. கொஞ்சம் நம்ம ஓடி நாளை சாயந்தரம் போய் வீட்டில் போயிட்டு இது பண்ணிட்டு சாப்பிட்டுனா தூக்கம் வரும். ஸோ ஃபிட்னஸ்ங்கிறது வந்து நம்ம வந்து ஃபிட்னஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணால் தான் ஃபிட்னஸ் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஓவராலாக நம்ம ஃபிட்னஸ் இருக்கிற ஃபிட்டாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. சரி, நம்மளோட மலேசியன் மாஸ்டர்ஸில் இருந்துட்டு நான் எடுத்து மொதல் இது பண்ணுறேன், ஓகே அட்லீஸ்ட் மற்றவங்களும் வந்து கலந்துக்குவாங்க, அவரே கலந்துக்கும் போது நம்ம ஏன் கலந்துக்கூடாது அப்படின்னு நான் எடுத்து அவர்கிட்ட அனுப்பிவிட்டேன். அது வந்து ஒரு போட்டின்னு அனுப்பலை,
நானும் வந்துட்டு எம்சிஓ டைமில் வந்து எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த டேப்பை இவங்க இது பண்ணிட்டு இங்கேயும் அதை ஜேக்கி வச்சு அந்த டேப்பை ஏஷியாவுக்கு அனுப்பி அங்கேயும் ஜெயிச்சிருக்கேன். அது வந்து ஒரு அதிசயம் தான் சொல்ல முடியும். ஒன்று ஏன்னா ஏஷியாவிலையும் வந்து டேக் பார்ட் பண்ணியிருக்காங்க நிறைய. டேக் பார்ட் பண்ணலன்னா அது வேறு மாதிரி இருக்குது. ஸோ டேக் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ டேப் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டேப் வந்து ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிருக்கு ஒரு 6 கண்ட்ரிலேருந்து. இந்த விளையாட்டு துறையில் அடுத்தது வந்துட்டு கிளிப் ஏஷியன் கேம் வரைக்கும் ஓடியாச்சு மாஸ்டர்ஸில். அடுத்தது வேல்மீட்டில் ஓடுறதுக்கு ஒரு இது இருக்குது. பட் கனடாவில் நடக்க வேண்டியது ஒன்று ட்ரைனிங் இல்லை, ஒன்றும் இல்லை எம்சிஓ இதனால். அது வந்து அங்கே தள்ளி போடுறாங்க போல இருக்குது. அடுத்த ஒருத்தருக்கு தெரில, மிஸ்டர் சிவா தான் கேட்கணும். ஸோ அதுக்கு ட்ரெயின் பண்ணும். ஓட்டக்காரராக இருக்கும்பொழுது நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட், எந்த ஓட்டத்தில் போனாலும் அவர் வந்து பயப்படுறது கிடையாது, புலி மாதிரி இறங்குவார், பயமே கிடையாது. பயமே அவர் வந்து முடியாதையும் வெற்றியோடு தான் வருவார். அந்த 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 ஒரு அவருக்கு ஒரு அவர் மன தைரியம் வந்து ரொம்ப இருக்குது. ஆனால் இப்போ அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச குணம் என்னன்னு சொன்னால் நமக்கு வந்து பொருளாதாரத்தை ரொம்ப உதவி செய்துட்டுருக்குறாரு. அதான் இப்போ வந்து இந்த ரெண்டு வந்து முன்பு அந்த வந்து அவருடைய மன வலிமை, இப்பொழுது பொருளாதார வலிமை நமக்கு சங்கத்துக்கு பெரும் உதவியாக இருக்குது. நன்றி நன்றி மிஸ்டர் வெங்கடேஷ்.